ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாறைமீன் வறுவல். ரொம்பவே ருசியான வறுவல் தான் இது. எல்லா டிஷ்க்குமே இது செட் ஆகும். வாங்க, இது எப்படி நம்ம செய்ய போறோம்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கிலோ பாறைமீன், ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மீன் மசாலா, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். வாங்க, இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுலில் மீன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து உப்பு சேர்க்குறேன், கூடவே மிளகாய்த்தூள். இது வந்து வீட்டில் அரைச்சது, அதான் நல்லா கலராக இருக்குது. இப்போ நம்ம மீன் மசாலா சேர்த்துக்கலாம். மீன் மசாலா சேர்த்தாதான் அந்த வறுவல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால மீன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இது ஒன்றுமே இல்லை, தனியாத்தூள், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே வச்சு பவுடர் பண்ணி அரைக்கிறது தான். லாஸ்ட்டாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃபுல்லாக சேர்த்து விடுங்க. ஃபைனலாக டேஸ்ட்டுக்கு வந்து எலுமிச்சைப்பழம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் போதும். இப்போ ஃபுல்லாக நல்லா அதை சேர்த்து விடுங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேரணும். ஒரு 1/2 அன் அவர் ஊறுனா போதும். இப்போ நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மீனுக்கு வந்து இஞ்சி பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க பொதுவாகவே. இந்த மாதிரி பெரிய பெரிய மீனுக்கெலாம் இஞ்சி பூண்டு போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். வாங்க, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்க, மீன் துண்டுகளை வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. பாருங்க, ஒரு சைடு ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக மீனில் சேர்ந்துருக்கு. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. போட்ட கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு திருப்பி விட்டிங்கன்னா மசாலா ஃபுல்லாக சேராது, ஃபுல்லாக ஆயில்லையே அந்த மசாலா நின்றுக்கும். அதனால் நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. அப்போ மசாலா கலரவும் கலராது, நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்கள், இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது எல்லா கலந்த சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ரசம், கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மீன் ஃப்ரையோடு சேர்த்து ஒரு செமையான காம்பினேஷனோடு செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், தேங்காய் சோறு, பாறைமீன் குழம்பு, மீன் ஃப்ரை. இந்த குழம்போட லிங்க்கும் தேங்காய் சோரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள்.